வணக்கம் மக்களே, நம்ம சென்னை சிட்டிக்குள்ளே ஒளிஞ்சிட்டு இருக்க ஒரு சூப்பரான பிளேஸ் தான் இந்த தொல்காப்பியர் பூங்கா. இது அடையார் பூங்கா ஈகோ பார்க்குன்ட்டு பல்வேறு பேரில் அழைக்கிறாங்க. பைக்கு விடுறதுக்கு பெரிய பார்க்கிங் ஸ்பேஸ் இருக்கு. பைக்குக்கு பார்க்கிங் ஃபீலாக எதுவும் கிடையாது. கார் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா மட்டும் காருக்கு 20 ரூபீஸ் கலெக்ட் பண்ணுறாங்க. பார்க்கிங் ஏரியாலேருந்து ஒரு 2 மினிட்ஸ் நடந்தீங்கன்னா டிக்கெட் கவுண்டர் ரீச் பண்ணிடுவீங்க. உங்களுக்கு தண்ணி ஏதாவது வேணா இந்த இடத்துல ஃபில் பண்ணிக்கோங்க. உள்ளே எதுவும் உங்களுக்கு ட்ரிங்கிங் வாட்டர் ஃபெசிலிட்டிஸ் இருக்காது. இந்த பார்க்குக்கு என்ட்ரி ஃபீஸாக பெர் பர்சன் 20 ரூபீஸ் கலெக்ட் பண்ணுறாங்க. நாங்கள் ஒரு ஈவினிங் டைம் போல் போயிருந்தோம். இந்த பார்க்கோட டைமிங்ஸை பற்றி நான் கிளியராக வீடியோ எண்டில் சொல்கிறேன். இந்த தொல்காப்பியர் பூங்கா ஜனவரி 2011 கலைஞர் எம் கருணாநிதி அவர்களால் முதல் முறையாக திறக்கப்பட்டது. அப்போ அவர் நட்ட மரக்கன்று ஒன்று இந்நாள் வரைக்குமே இந்த இடத்த பார்க்க முடியும். நம்ம பிஸியான இந்த சென்னை சிட்டிக்குள்ளே இப்படி ஒரு அழகான அமைதியான ஒரு இடம் இருக்குதுன்றதே ஒரு நம்ப முடியாத ஒரு விஷயம் தான். இந்த பிரம்மாண்டமான பூங்காவை சுற்றிலும் பெரிய ஒரு லேக் ஒன்று இருக்குது. தெளிவாக சொல்ல 358 ஏக்கர் இருக்க இந்த பூங்கால 65% மேல இந்த லேக் தான் இருக்கு. இந்த லேக்ல இறங்கறதுக்கு அனுமதி கிடையாது, தூரத்துல இருந்தே பார்த்து ரசிக்கலாம். இந்த பூங்கால பல்வேறு வகையான மரம் தாவர வகைகள் இருக்கு. 1-2 கிடையாது, ரொம்பவே அதிகமான வகைகள் இருக்கு. ஆங்காங்கே அதற்கான பேர் பலகைகளும் வைக்கப்பட்டிருக்கு. இந்த இடத்துல தாவரங்களை தவிர்த்து சிறு சிறு பூச்சிகள் விலங்குகளையும் நம்மளால பார்க்க முடியும். இந்த மாதிரி வேலிகளை பார்த்தீங்கன்னா அதை தாண்டி போகாதீங்க, ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் அமைக்கப்பட்டிருக்கு. நாங்களும் ஒரு சில உயிரினங்களை பார்த்துருந்தோம். குறிப்பிட்டு சொல்லணும்னா ஒரு பாம்பையுமே பார்த்துருந்தோம். நாம் அதை தீண்டாதவருக்கு நம்மளுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. இருந்தாலும் ஒரு கூடுதல் கவனத்தோடவே இருங்க. இந்த பூங்காவிலே சின்னதாக ஒரு கோயிலுமே இருக்கு. அதுக்கு போகிற வழியுமே நாங்கள் போகிறப்ப மூடி தான் வச்சுருந்தாங்க. பூங்காக்குள்ளே உட்கார்றதுக்கு நிறைய கல்லாலான நாற்காலிகள் இருக்குது. அங்கங்கே ஹட் ஹவுஸுமே நம்மளால் பார்க்க முடியுது. இந்த இடத்துல குழந்தைகள் ரசிக்கும்படியாக சிறு சிறு சிற்பங்கள், விலங்குகளோட பெரிய சிற்பங்கள், சின்ன சின்ன டனல்ஸ் எல்லாமே இருக்குது. குழந்தைங்கள்லாம் வந்தால் ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. அண்ட் பூங்காக்குள்ளேயுமே 2 ரெஸ்ட் ரூமுமே இருக்குது, அதையும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வழிகாட்டி பார்த்துருந்தேன், அனிமல்ஸோட ஃபோட்டோ போட்டு அது கீழே குறிப்பிட்டு கிலோமீட்டர் போட்டுருந்துச்சு. இதோட அர்த்தம் எனக்கு புரியல, உங்களுக்கு புரிஞ்சிருந்தா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஃபைனலாக இந்த இடத்தோட டைமிங்ஸை பற்றி பார்க்கலாம். இங்கே நீங்கள் 20 ரூபீஸ் கொடுத்து டேரக்ட் வாக்கின் பண்ணலாம். வாரத்தில் 7 நாளுமே உங்களை அலோவ் பண்ணுவாங்க. மார்னிங்கில் 6:30 to 8 AM, ஈவினிங்கில் 4:30 to 6 PM அலோவ் பண்ணுறாங்க. இது மட்டும் இல்லாமல் இங்கே கைடட் டூர்ஸுமே இருக்குது. கைடட் டூர்ஸ் பார்த்தீங்கன்னா வாரத்தில் மண்டே டு சாட்டர்டே மட்டும்தான் ஆப்ரேஷன் இருக்கும். இது சண்டேஸ்ல இருக்காது, அது மட்டும் இல்லாம கவர்மெண்ட் ஹாலிடேஸ்லயுமே இருக்காது. இதுக்கான புக்கிங் நீங்க ஆன்லைன்ல மட்டும் தான் பண்ண முடியும். என்ட்ரி ஃபீஸ் பாத்தீங்கன்னா சேம் 20 ரூபீஸ் தான். கூட உங்களுக்கு கைடு ஒருத்தர் வருவாரு, ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு. பட் என் ஃப்ரெண்ட் இந்த கைடு டூர் ஆல்ரெடி ட்ரை பண்ணியிருந்தான். கைடு பாத்தீங்கன்னா ரொம்ப ரஷ் பண்ணி கூட்டிட்டு போயிருந்தாரு, சாட்டிஸ்பாக்சனே இல்ல அந்த அளவுக்குன்ற மாதிரி சொல்லியிருந்தான். சோ நீங்க நின்னு நல்லா ரிலாக்ஸ் பண்ணி ஒவ்வொரு பிளேஸ் என்ஜாய் பண்ணணும்னா நீங்க டைரக்ட் வாக்கினே எடுங்க. இல்ல இந்த பிளேஸ பத்தி இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும்னா நீங்க கைடு டூர் ட்ரை பண்ணலாம். பட் இந்த கைடு டூர் நீங்க ஆன்லைன்ல மட்டும் தான் புக் பண்ற மாதிரி இருக்கும். பெர் செஷன் மேக்ஸிமம் 100% வரைக்கும் அலோவ் பண்ணுவாங்க. ஸோ முன்கூட்டியே புக் பண்ணுறது நல்லது. ஸோ ஓவரால் சென்னை சிட்டிக்குள்ள நல்ல அமைதியான ஒரு அழகான ஒரு பிளேஸ், நம்ம பிஸியான லைஃப் ஸ்டைல்லேருந்து கொஞ்ச நேரம் ஒதுக்கி ரிலாக்ஸ் பண்ண ஒரு சூப்பரான பிளேஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, தோழன் தோழி கூட போயிட்டு சூப்பராக ரிலாக்ஸ் பண்ணிட்டு வாங்க. எந்த ஒரு டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.